குக்கு படத்தை பத்தி இந்த என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ராஜமுருகன் வந்து உங்களில் ஒருத்தராக இருந்தவர் இப்போ இங்கே இருக்கார். அது வந்து ஒரு பத்திரிகையிலேருந்து வந்த ஒருத்தர் இப்போ இந்த படத்தில் டைரக்டராக வந்திருக்காரு. அது வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் இல்லை, ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்க ஒரு ஒரு பியூட்டிஃபுல் பொயட்டிக் லவ் ஸ்டோரி. அது வந்து அவர் வந்து எப்படி வந்து வட்டி முதலும் இல்லை உங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பரிச்சித்தமானாரோ, இந்த படம் வந்து வணிக ரீதியாகவும் தயாரிப்பாளர்களுக்கு வட்டி முதலுமா லாபத்தை ஈர்த்து கொடுத்துருக்கு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஐ மீன் கதையை மட்டுமே நம்பி எடுத்த ஒரு படம். இதில் வந்து ஸ்டார் காஸ்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கதைக்கு யார் தேவைப்பட்டாங்களோ அவங்கள மட்டுமே செலக்ட் பண்ணி இந்த படத்தில் வந்து போட்டு இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு கிடைச்சிருக்க ஓப்பனிங், இந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் ஓப்பனிங் நிறைய பேரை வந்து பிரமிக்க வச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஜென்ரலாக படம் ரிலீஸ் ஆகி வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தான் மக்கள் உள்ளே வருவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுனாலே ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஃபாக்ஸா ஸ்டுடியோஸ் வரிசையில் எங்கேயும் எப்போதும், ராஜா ராணி, அடுத்தது குக்கு, இந்த மூணும் ஹேட்ரிக் ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ராஜமுருகனை பற்றி நாங்கள் சொல்லணும்னா ரொம்ப பழகிறதுக்கு எளிமையானவர், இனிமையானவர். நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டீமாக தான் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து எந்த ஒரு என்தூசியாசம், ஒரு ஹாப்பி மூடில் இருந்தோமோ அதே என்தூசியாசம் ஹாப்பி மூடில் தான் இன்னி வரைக்கும் இருந்திருக்கோம். ஃபுல்லாகவும் ட்ராவல் ஆகிருக்கோம். அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து இந்த வந்து மியூசிக் சந்தோஷ் நாராயணன் எல்லாருக்குமே அப்ரிஷியேட் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. இந்த மியூசிக்கை பொறுத்திருக்கோம், பாடல்கள் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று வந்து இந்த படத்துடைய பாடல்கள், ரெண்டாவது இந்த படத்துடைய ட்ரெய்லர். இதை வச்சு தான் மக்கள் வந்து டிசைட் பண்ணாங்க இந்த படம் கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லி. இதுக்கு காரணமான சந்தோஷ் நாராயணன் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இதில் வந்து அவரையும் சொல்வார், ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லைவ் மியூசிக் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் மியூசிக் யூஸ் பண்ணலை. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே ஆகட்டும் சரி, சாங்ஸ்லேயும் சரி. அண்ட் இந்த சாங்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு. அதில் ஒரு சாங் வந்து ஏர் செக்கில் வந்து நம்பர் ஒன்னாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபண்டாஸ்டிக் ஒர்க் சந்தோஷ் நாராயணனுடையது. அடுத்தது வந்து இதில் வந்து டார்க் ஆப்ஸ் நான் எதை சொல்றேன்னா நம்ம பி கே வர்மாவோட கேமரா ஒர்க். எல்லாருக்கும் தெரியும் நல்லா கேமரா ஒர்க் பண்ணுவாருன்னு தெரியும். அட்டக்கத்துக்கு அடுத்து இது ரெண்டாவது படம் பண்றாரு. பட் இப்போ படம் ஃபைனலாக வந்து அவுட்புட் பார்க்குறப்போ வந்து வாவ் ஃபேக்டர் வந்து எல்லாரையும் வந்து பிரமிக்க வச்சது வந்து அவருடைய ஒளிப்பதிவு.